மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருளேன் பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருளேன் பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவை என் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தொழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமைக்கு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ரவி அமலா ஆண்மையிலே வார்த்தைக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலே வார்த்தைக்காகவும், அருளானந்தம் ஸ்டெல்லா டேனியல் போஸ்கோ டேவிட் ஜோஷ்வா காந்தனை விழா நல்ல முறையில் அமையவும், ஜிசல் பல்ஸ்ராத் ஆண்மையிலே வார்த்தைக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், அனைத்து நோயாளிகளின் உடல்நலனுக்காகவும், அனை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரி அந்துவான் ஆண்மையிலே வார்த்தைக்காகவும், தியோடர் டன்சிடன் எடல் குயில் 2ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், க்ளூனி சிபிஎஸ்சி பள்ளி வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சீசர் குடும்பம் நன்றியாகவும், சேவியர் குடும்பம் நன்றியாகவும், அருள் சேவியர் ஞானதீபம் குடும்பத்தினர் நன்றியாகவும், வேலைவாய்ப்பு வேண்டியும் ஆல்பர்ட் 30ஆம் நாள் ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், தோபியாஸ் ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், ஆஸ்டின் ராஜ், ஆல்வின் கிளாரா, அன்சி கிறிஸ்டினா அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும், எதுவார் கிரேசக் ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், அம்பரோஸ் ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், ஆரோக்கியராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேறவும், நிரந்தர வேலை கிடைக்கவும், மார்கரேட் மனோரஞ்சிதம் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவரின் அருளையும் ஆசரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக இயலாமல் பரமதந்தையிடம் உருக்கமுடன் மற்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த பலியில் தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை நீ அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானத்துக்கு அர்ப்பணிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மனசாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இதற்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்புமாக விசுவாசிகளின் வாழ்வாங்கி இறைவா, தாழ்வுச்சோரின் மகிமையும் புனிதரின் பேரின்பமும் நீரே. உம்மை இருந்து மன்றாட மக்களுக்கு செவி சாய்த்தருளும். தாராளமாய் நீரளித்த வாக்குறுதிகள் நிறைவேறு ஆவல் கொண்டிருக்கும் எங்களுக்கு உமது அருளை நிறைவாக பொழிவீராக. உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க் எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நிகத் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லுக்கியு, குதுநில மன்னன் ஏதோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரிடம் வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைபரிஸ்க்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சால்மி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுலதை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக, ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவரும் அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 உயிருள்ள இறை வார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரை காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதனை கடந்த சில நாட்களாக நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவின் வழியாக நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பியவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிமடுத்தீர்கள் என்றால் என்னை அனுப்பியவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள் என்று தனக்கும் தந்தைக்கும் உள்ள அந்த உறவு நிலையை வெளிப்படையாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தந்தையினுடைய சித்தம், தன்னுடைய சித்தம், தந்தை எதை இந்த மண்ணுலகத்தில் நிலைநாட்ட விரும்புகின்றாரோ அதையே நான் நிலைநாட்ட விரும்புகிறேன். என்னுடைய விருப்பமும் தந்தையினுடைய விருப்பமும் வெவ்வேறு என்று மாறாக ஒன்று என்று அவர் தெளிவாக அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவேதான் தன்னுடைய வார்த்தைகளை ஏற்று மனம் மாறுங்கள் என்று தொடர்ந்து இறைமுகன் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பின் வழியாக தன்னுடைய உறவு நிலையை அவர் வெளிப்படுத்தினார். தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு, அந்த இறை உறவு என்பதனை வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிகழ்விலும் தந்தையை வெளிப்படுத்தியவராக இருக்கின்றார். எனவே அவரை பின்பற்றுகின்ற நாம் இறைவனோடு கொண்டுள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக நம்முடைய உறவு இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்கின்ற செயல்களில் கிறிஸ்துவை, இறைவனை நாம் அறிக்கையிடுகின்றவர்களாக இருக்கின்றோமா? நாம் கொண்டுள்ள அந்த உறவு நிலையில் இறைத்தன்மை வெளிப்படுகின்றதா? இறை உறவு நம்முடைய உறவில் வெளிப்படுகின்றதா நம்முடைய வாழ்வில் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த பிரிவினை சகோதரர்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளேன், கிறிஸ்துவை அறிவிக்கின்றேன் என்று வெள்ள சேலையை கட்டி கொண்டு, வெள்ள துணியை போட்டுக்கொண்டு, நற்செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு அங்குமிங்குமாக அலைந்து அவர்கள் அந்த உறவை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது உண்மையான உறவு இல்லை, மாறாக போலி உறவாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவித்தார். அறிவித்ததோடு மட்டுமல்ல, தான் எத்தகைய ஒரு உறவை தந்தையோடு கொண்டிருக்கின்றேன் என்பதனை செயலின் வழியாக அவர் காட்டினார். எனவே நாமும் அவ்வாறு காட்ட அழைக்கப்படுகின்றோம். மாறாக அது ஒரு போலித்தனமாக இல்லை, மாறாக ஆத்மார்த்தமான ஒரு உறவாக இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த இறை உறவை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வேறு எதிலும் நாம் உறவு கொள்ளாமல் இறைவனோடு உறவு கொள்கின்றவர்களாக இருக்க நம்முடைய வாழ்வில் முயற்சிப்போம். ஆமேன்.
ஆண்டவரின் கலர்மை போச்சு ஆரம்பித்து பெற்றுக்கொண்டு கொடிக்கும் எங்களுக்கு வாழ்க்கும் இறைவனே வாழ்த்த பெறுவாராக. இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். புனிதரின் பேரின்பமாக இறைவா இத்திரு நிகழ்ச்சியில் நாங்கள் மோடு உறவு கொள்வதாம். உமது இறையல்கள் எங்களுக்கு பங்களிக்கின்றி நீர் வெளிப்படுத்திய உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் அதற்கு ஏற்றதாக அமைத்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியலோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காமாகி கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க உலக மாந்தர் அனைவர மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறப்படைத்த தூதரணிகளும் அது மாற்றமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது வான பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளனே. ஹொசானா ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஹொசானா. வானக தந்தையே நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமெனே உமையும் என்று ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மற்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் மொழியாம் தொலைக்காட்சியின் மொழியாம் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கமே என்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா அவர்கள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்து நீதாமை கண்ணின் மணி போல நம்முடைய பிள்ளைகளை கடம் பிடித்து வழிநடத்துமாறுமை வச்சு ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்து நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசெய்யப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை ஒன்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையேயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை ஆடுகின்றோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாம்பத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் எழுந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் எவ்வாறு தந்தையோடு ஒன்றித்திருந்தாரோ அதே போன்று நாமும் இவர்களோடு ஒன்றித்திருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும் என்றுதான் கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமை காத்து முடிவில்லாமல் வாழ்வளிப்பதாக. ஆமென். மூவர் இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறவிடமாக்கிக் கொண்டதற்காக உமை போற்றுகின்றோம்.
மதுவாட்சியை விளங்க மதுவாக்கி அறிவிக்கப்பட உம் நலம் அறிகிற எங்களை தோண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய எல்லாரும் நிறைய ஆலயத்திற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான சப உதவிகளையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விசுவாசிப்போருக்கு வாழ்வாகி இறைவா, நீரும் மக்களுக்கு தயவா என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். வானக உணவால் நிறைவேற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக.
பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, இப்படி நாம் மச்சிக்கப்படுவதாக உடைய ராச்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருவுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிலாக்கிரங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமே. பிதாவும் சுதனுக்கும் பரிசுத்தாவைக்கு மகிமை உண்டாவதாக. அதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணிசுக்களே எங்களுக்காக தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.